குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நம்ம போஸ்ட் மாடரைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவென்ட்ஸ் அந்த டாப்பிக்கில் இருக்கோம் இல்லையா. நம்ம சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கே, நம்ம கன்சியூம் பண்ணுற ஃபுட்டு என்னென்ன பேர்லலாம் ஃபுட்டு சாப்பிட்றோம்? எஸ், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா, இப்படி நிறைய வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிடுவோம் இல்லையா. ஆனால் யாரோ ஒருத்தங்க மயக்கம் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரியாணியோ இல்லை ஃப்ரைட் ரைஸோ இல்லை பரோட்டாவோ கொடுக்காம குளுக்கோஸ் போடுறாங்கல்ல. குளுக்கோஸ் எதை தண்ணியில் டிசால்வ் பண்ணியோ இல்லைன்னா இன்ஜெக்ஷன் மூலமாகவோ குளுக்கோஸ் தான் இன்ஜெக்ட் பண்ணுறாங்கல்ல, ஏன் அவங்களுக்கு பிரியாணி கொடுக்க மாட்டுறாங்க? ஏன் அப்படின்னா நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா அது ஃபுட்டுலேருந்து தான் டெஃபினட்டாக கிடைக்கும். அப்படி கிடைக்கிற எனர்ஜி எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுற ஃபுட் மெட்டீரியல்ஸ் என்ன ஃபார்மில் இருக்குது? இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜியை கொடுக்குற மாதிரி இருக்கா, லேட்டரான எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கா? இப்போ நான் வந்து அந்த மயக்கம் போட்ட பர்சனுக்கு ஏன் குளுக்கோஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா குளுக்கோஸ் இன்ஜெக்ட் பண்ணோடனே அவருக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கும். ஆனால் அவருக்கு வந்து ஃபுட்டை கொடுக்குறோம், பரோட்டாவோ இல்லை பிரியாணியோ கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஃபுட் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கும். அது சிம்பிள் ஃபார்முக்கு ப்ரோக் டவுன் ஆகி கேட்டபிளைஸ் ஆகி டைஜஸ்ட் ஆகி அப்புறமா அவருக்கு வந்து பிளட்டில் டிஷ்யூஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபியூஸ் ஆகி எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா இட் டேக்ஸ் சம் மோர் டைம் இல்லையா. அதனால தான் அவருக்கு சிம்பிளர் ஃபார்மில் இருக்க குளுக்கோஸை ப்ரொவைட் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம். அதுதான் இது கொஸ்டின் எதுக்கு அப்படின்னா நம்ம அலிரோன் டிஷ்யூ பற்றி படிக்க போகிறோம். இந்த அலிரோன் டிஷ்யூவும் அலிரோன் டிஷ்யூக்குள்ளே என்ன காம்போனன்ட் இருக்கும், இல்லை அலிரோன்ன்றது என்ன, எங்கே இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த அலிரோன் டிஷ்யூன்றது என்ன அப்படின்னா செரல்ஸ் இருக்கு இல்லையா, பார்லி, மெய்ஸ், வீட், ஓட், இது போல் செரல் வெரைட்டிஸில் எண்டோஸ்பம் இருக்கும். எண்டோஸ்பம் சீட்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் மோனோகார்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. இந்த போல் எண்டோஸ்பம் சீட்ஸாக எக்ஸாம்பிளாக இருக்கிற செரல் வெரைட்டிஸ் பார்லி, மெய்ஸ், இந்த மாதிரி பிளான்ட்டோடைய ஃப்ரூட் நம்ம ஏன் ஃப்ரூட் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு ஃப்ரூட் வாலும் சீட் வாலும் ஃபியூஸ்டாக இருக்கும் இல்லையா, அதனால நான் ஃப்ரூட் சொல்கிறேன். இந்த மெய்ஸில் மெய்ஸோடைய எண்டோஸ்பம் சரவுண்ட் பண்ணி நமக்கு ஒரு ஒன் ஆர் ஃபியூ லேயர் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கும். அந்த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற டிஷ்யூ தான் அலிரோன் டிஷ்யூ அப்படி டம் பண்ணுவாங்க. ஓகே, செரல் வெரைட்டிஸில் எண்டோஸ்பம் சரவுண்ட் பண்ணிக்கிற ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் ஒன் ஆர் ஃபியூ லேயர்ஸில் இருக்கும். அந்த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற டிஷ்யூவை தான் அலிரோன் டிஷ்யூ அப்படி டம் பண்ணுவாங்க. இந்த அலிரோன் டிஷ்யூக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஒட் இஸ் த ரோல் ஆஃப் எண்டோஸ்பம் விச் ப்ரொவைட் நியூட்ரிஷன் டு எம்பியோ இல்லையா. ஒரு எம்பியோ டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது தான் எண்டோஸ்பம். ஆனால் எண்டோஸ்பம்குள்ளே இருக்கிற ஃபுட் மெட்டீரியல் சிம்பிளர் ஃபார்மில் இருக்குமா காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்குமா? எஸ், அஃப்கோர்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம லெவன்த்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு ஃபுட் மெட்டீரியல்ஸ் ட்ரான்ஸ்லோகேட் ஆகணும் அப்படின்னா சிம்பிளர் ஃபார்மில் டிசால்வ்டு ஃபார்மில் சொல்யூஷன் ஃபார்மில் தான் அது ட்ரான்ஸ்லோகேட் ஆகும். ட்ரான்ஸ்லோகேட் ஆனதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு எக்ஸஸாக இருக்கிறத அது ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஃப்ரூட்டாகவோ சீடாகவோ ஏதோ ஒரு ஃபார்மில் ஏதோ ஒரு ஆர்கனில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் சாலிட் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணணும். எக்ஸஸ் ஆகிற வாட்டரை ஜைலத்தில் ரிலீஸ் பண்ணிடும் அப்படிலாம் படித்தோம். இங்கேயும் நமக்கு எண்டோஸ்பம் வந்து நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ, சாலிட் ஃபார்மில் இருக்கிற நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ, அதுக்குள்ளே இருக்கிற ஃபுட் மெட்டீரியல்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கும். இப்படி காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கிற ஃபுட் மெட்டீரியல்ஸ்குள்ளே இருக்கிற ஃபுட் மெட்டீரியல்ஸை சிம்பிளர் ஃபார்முக்கு கேட்டபரைஸ் பண்ணுறதுக்கு, டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு, பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு தேவையான என்சைம்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற என்சைம்ஸை செக்ரீட் பண்ணுற ஒரு ஆர்கனலாக ஸ்பீரோசோம்ஸ் இருக்கும். இந்த ஸ்பீரோசோம்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா எண்டோஸ்போம் கன்டென்ட் பண்ணிக்கிற ஒரு ஆர்கனல் தான் ஸ்பீரோசோம்ஸ். ஸ்பீரோசோம்ஸ் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செக்ரீட் செர்டன் ஹைட்ரோலைட்டிக் என்சைம் தட் இஸ் நேம்ட் அமைலேசஸ் அண்ட் ப்ரோட்டேசஸ். நமக்கு இந்த மெய்ஸோட எண்டோஸ்போமில் பார்த்தீங்கன்னா சென்டரில் என்ன இருக்குன்னா ஸ்டார்ச் இருக்கும். ஸ்டார்ச் சென்டரில் இருக்கு, அதோட பெரிஃபரியில் ஸ்டார் சென்டரில் இருக்கும், அதோட பெரிஃபரியில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அது பவுன் பண்ணிருக்கிற ஒரு லேயராக என்ன இருக்கும் அப்படின்னா இந்த அலிரோன் டிஷ்யூஸ் இருக்கும். அதாவது அலிரோன் டிஷ்யூஸ்க்குள்ளே தான் நமக்கு ஸ்டார்ச் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் ரெண்டுமே இருக்கும். இந்த ஸ்டார்ச் உள்ள ப்ரோட்டீன்ஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் வேணும். அந்த ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸை ஸ்பெஷலைஸ்டு செல்ஸோடைய குரூப் ஆஃப் டிஷ்யூ தான் அலிரோன் டிஷ்யூஸாக இருக்கும். குரூப் ஆஃப் செல்ஸ் தான் டிஷ்யூ இல்லையா, அதுதான் அலிரோன் தான் இருக்கும். அலிரோன்குள்ளே இருக்கிற ஆர்கனல் ஸ்பீரோசோம்ஸ், ஸ்பீரோசோம்ஸ்குள்ளே இருந்து செக்ரீட் ஆகிற என்சைம் தான் ஹைட்ரோலைட்டிக் என்சைம் அமைலேசஸ் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டைஜஷன் ஆஃப் ஸ்டார்ச். அமைலேசஸ் வந்து அமைலம் அப்படின்னாவே ஸ்டார்ச் இல்லையா, ஏஸ்னா என்சைம். அமைலம் சொல்லக்கூடிய ஸ்டார்ச் டைஜஸ்ட் பண்ணுறது அமைலேஸ் என்சைம்.
ப்ரோடியேஸ்னா ப்ரோட்டீன்ஸை டைஜஸ்ட் பண்ணுது. ப்ரோடியேஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டைஜஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். அமினோசிஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டைஜஷன் ஆஃப் ஸ்டார்ச். ஓகே, ஸ்டார்ச் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற காம்போனண்ட்டை டைஜஸ்ட் பண்ணி சிம்பிளர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பெஷலைஸ்டு இந்த எண்டோஸ்போமஸ் சரௌண்ட் பண்ணியிருக்கிற ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கக்கூடிய அலிரோன் டிஷ்யூஸ் வந்து ஸ்பீரோசோம்ஸ்குள்ளே இருந்து ஐஃபிலாட்டிக் என்சைம்ஸை செக்ரீட் பண்ணி அதை சிம்பிளர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம சி ஜெர்மினேஷன் அப்போ வாட்டர் ஆக்சிஜன் எல்லாம் நமக்கு மைக்ரோபைலர் போர் ஆர் ஹோல் வழியாக என்டர் ஆகும் இல்லையா, அதில் டிசால்வ் பண்ணி டெவலப் ஆகிற எம்ப்ரோக்கு ப்ரொவைட் பண்ணும். எப்போ அப்படின்னா டூரிங் சி ஜெர்மினேஷன் இன் செரல்ஸ். கிளியரா? அதுதான் அனிரன் டிஷ்யூ. வாட் அபவுட் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்? ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் பற்றி. அதர் தென் சீட்ஸ், சீடு தவிர மற்ற ப்ராபகியூல்ஸை யூஸ் பண்ணி ப்ராபகேட் பண்ணுறது தான் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் இல்லையா. இட் மே பி ரூட் ஆகலாம், ஸ்டெம் ஆகலாம், லீஃப் ஆகலாம், பீட்டியோல் ஆகலாம், லீஃப் பட்ஸ் ஆகலாம், பல்பீல்ஸ் ஆகலாம், எனி திங் எல்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இட் மே பி கன்வென்ஷன் மெத்தடாக இருக்கலாம் இல்லை ஆர்டிஃபிஷியல் மெத்தடாக இருக்கலாம். ஓகே, கன்வென்ஷன் நம்ம ஆர்டிஃபிஷியல் மெத்தட் படிக்கும்போது மாடர்ன் மெத்தட், மைக்ரோ ப்ராபகேஷன் அப்படின்லாம் படித்தோம் இல்லையா, கட்டிங், கிராஃப்டிங், லேயரிங்லாம் படித்தோம். ஓகே, அந்த மாடர்ன் மெத்தடில் நம்ம மைக்ரோ ப்ராபகேஷன் அண்ட் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் படிக்கும்போது ஒரு பிளான்ட்டோடைய செல்லையோ இல்லை டிஷ்யூவையோ இல்லை ஆர்கனியோ எடுத்து நியூட்ரியன்ட் மீடியமில் கண்ட்ரோல்டு கண்டிஷனில் ஏசெப்டிக் கண்டிஷனில் சிந்தட்டிக் மீடியாவில் வச்சு கல்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த செல் ஆர் டிஷ்யூ ஆர் பிளான்ட் ஆர்கன்லேருந்து என்டையர் பிளான்ட்டாக டெவலப் ஆகிற ப்ராசஸ் தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இல்லையா. ஓகே, அங்கே நம்ம சொல்லும் போது நியூட்ரியன்ட் மீடியம் ஏசெப்டிக் கண்டிஷன் அப்படிலாம் சொன்னோம் இல்லையா, அந்த நியூட்ரியன்ட் மீடியமாக ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய காம்போனன்ட் இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த கோகோனட் மில்க். கோகோனட் மில்க் விச் ஆக்ட் அஸ் ஏ நியூட்ரியன்ட் மீடியம் ஃபார் பிளான்ட் மாடர்ன் மெத்தட்ஸ், மாடர்ன் மெத்தட் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் ஆர் ஒரு செல்லையோ இல்லை டிஷ்யூவையோ ஒரு செல் ஒரு ஆர்கனியோ என்டையர் பிளான்ட்டாக கல்ச்சுரேட் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸில் யூஸ் பண்ணுற மீடியமில் ஒன்றா இந்த கோகோனட் மில்க் இருக்கும். இந்த கோகோனட் மில்க் எதை யூஸ் பண்ணும் அப்படின்னா டிஃப்ரென்சியேஷனை இன்யூஸ் பண்ணும். ஒரு டிஃப்ரென்சியேஷன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை கேரி அவுட் பண்ணுறதுக்காக அதோடய ஸ்ட்ரக்சரில் அக்யூர் பண்ணுற சேஞ்சஸ் தான் டிஃப்ரென்சியேஷன். மார்ஃபாலஜிக்கலாக ஃபிசியாலஜிக்கலாக அக்யூர் பண்ணுற சேஞ்சஸ் டிஃப்ரென்சியேஷனாக இருக்கும். இந்த டிஃப்ரென்சியேஷன் எதை இன்யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டை, அதாவது நம்ம வேரியஸ் பிளான்ட்ல இருக்கக்கூடிய செல்லையோ இல்லை டிஷ்யூவோ இல்லை ஆர்கனியோ எடுத்து நம்ம பிளான்டேஷன் கல்ச்சர் ப்ராசஸ் மூலமா கல்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கல்டிவேஷன்ல எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டையோ இல்லை எம்ப்ரியாய்ட்ஸ் டெவலப்மெண்ட்டையோ இன்டியூஸ் பண்ணுறது, டிஃப்ரென்ஷியேட் பண்ண வைக்கிறது, டிஃப்ரென்ஷியேட் ஆகி பிளான்ட்லெட்ஸாக க்ரோ ஆக வைக்கிறதுக்கு தேவையான ஒரு மீடியம் தான் இந்த கோகோனட் மில்காக இருக்கும். நியூட்ரியன்ட் மீடியமாக அது ஆக்ட் ஆகும். ஓகே, உடம்போட எம்ப்ரியாய்ட்ஸ் எல்லாரும் எந்திரன் படம் பார்த்துருக்க இல்லையா. கேந்திரன் படத்தில் ப்ரொஃபஸர் போரா அந்த சிட்டி ரொபோவை ஹியூமனாய்டு அப்படின்னு சொல்லுவார். ஹியூமனாய்டு அப்படின்னா என்ன, ரொபோன்றது என்னது, ஹியூமனா மெஷினா ஹியூமன் லைக் மெஷினா? எஸ் அஃப்கோர்ஸ் ஹியூமன் லைக் மெஷின். லைக் அப்பியரன்ஸ் தான் ஓஐடி, ஹியூமனாய்ட்னா ஹியூமன் லைக் அப்பியரன்ஸ். அதுபோல் எம்ப்ரியாய்ட்னா எம்ப்ரியோ லைக் அப்பியரன்ஸ். ஏன் இவங்க எம்ப்ரியாய்டு சொல்கிறாங்க அப்படின்னா உடம்பட்டு எம்ப்ரியோ ஹவு த எம்ப்ரியோஸ் ஆர் ஃபார்ம். எஸ் அஃப்கோர்ஸ் ஃபர்டிலைஸ்டு எக்கு தான் எம்ப்ரியோ இல்லையா. ஒரு எக்கும் ஒரு மேல் கேமிட்டு ஃபியூஸ் ஆனால் தான் ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஜைகோட் ஃபர்தராக டிஃப்ரென்ஷியேட் ஆனால் தான் ஒரு ட்ரூ எம்ப்ரியோ டெவலப் ஆகும். ஆனால் இங்கே நம்ம ஏதோ ஒரு பிளான்ட் வேரியஸ் பிளான்டோடைய டிஷ்யூவையோ இல்லைன்னா செல்லையோ இல்லை ஆர்கனையோ எடுத்து கல்ச்சர் பண்ணும்போது அதுலேருந்து டெவலப் ஆகிற எம்ப்ரியோ மாதிரி ஃபார்ம் ஆகிற அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ட்ரூ எம்ப்ரியோ சொல்லக்கூடாது, எம்ப்ரியாய்ட்ஸ். இந்த எம்ப்ரியோஸ் ஃபர்தராக டிஃப்ரென்ஷியேட் ஆகி பிளான்ட் லெட்ஸாக ஃபார்ம் ஆகும். ஓகே, அதாவது நம்ம ஒரு டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸில் ஏதோ ஒரு பிளான் பார்ட்டோடைய டிஷ்யூவை எடுத்து கல்ச்சர் பண்ணும்போது அந்த டிஷ்யூக்குள்ளே டிஃப்ரென்ஷியேஷனை இன்டியூஸ் பண்ணி எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டை, அதாவது எம்ப்ரியாய்டு டெவலப்மெண்ட்டை இன்டியூஸ் பண்ணுறதுக்கும் அதுலேருந்து ஃபர்தராக பிளான்ட்லெட்ஸ் ஃபார்மேஷனை இன்டியூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு மீடியம் தான் இந்த கோகோனட் மில்காக இருக்கும். கோகோனட் மில்க் வரும்போது நமக்கு ஒரு கோகோனட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இருக்கும். அதில் டெண்டர் கோகோனட் அண்ட் மெச்சோர் கோகோனட் ரெண்டு மட்டும் நம்ம எடுத்துப்போம். டெண்டர் கோகோனட்டில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் இல்லையா. அந்த டெண்டர் கோகோனட்டுக்குள்ளே இருக்கிற கோகோனட் வாட்டர்ன்றது என்ன அப்படின்னா எண்டோஸ்பம், நியூக்ளியர் எண்டோஸ்பம். நம்ம எண்டோஸ்பம் டெவலப்மெண்ட்டு படிக்கும்போது த்ரீ ஃபார்ம் படித்தோம் இல்லையா, செல்லுலார், நியூக்ளியார், ஹிலோபியல். நம்ம நியூக்ளியர் எண்டோஸ்பமில் எண்டோஸ்பம் எல்லாமே ஃப்ரீ நியூக்ளியர் மணலில் காமன் சைட்டோபிளாசமில் லைட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, அப்படியே காமன் சைட்டோபிளாசமில் நிறையா நியூக்ளியர்ஸ் ஃப்ரீ நியூக்ளியர் மணலில் டிவைட் ஆகி இருந்தாலும் லேட்டர் ஆன் அந்த அந்த சீட் மெச்சூர் ஆக
அதுல இருந்து பெரிஃபெரல் ரீஜன்ல இருந்து செல்லுலார் எண்டோஸ்போமா கொஞ்சம் கொஞ்சமா டிஃபரன்ஷியேட் ஆகிட்டே வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதேதான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. அதாவது எயிங் ஸ்டேஜில் டெண்டர் ஸ்டேஜில் டெனர் கோகனட்குள்ளே இருக்கிற கோகனட் வாட்டர் எக்ஸாம்பிள் ஃபார் நியூக்ளியார் எண்டோஸ்பம் நியூக்ளியார் ஸ்டேட்டில் இருக்கும். அதே மெச்சோர் ஆகும்போது அதோடய பெரிஃபெரல் ரீஜன் வந்து கிராஜுவலாக ஒயிட் கலர் டிஷ்யூ கர்னல் டெவலப் ஆகிட்டே வரும் இல்லையா. நம்மளுடைய தேங்காய் சட்னிக்கு தேங்காய் பர்ஃபிக்லாம் யூஸ் பண்ணுறோம்ல அந்த ஒயிட் பார்ட் ஆஃப் கோகனட் தான் செல்லுலார் எண்டோஸ்பமாக இருக்கும். அதாவது கோகனட்டில் இருக்கிற எண்டோஸ்பம் ரெண்டு ஸ்டேட்டில் இருக்குது. டெண்டர் ஸ்டேட்டில் இருக்கும்போது நியூக்ளியார் எண்டோஸ்பமாக இருக்குது. மெச்சூர் ஸ்டேட்டில் இருக்கும்போது செல்லுலார் எண்டோஸ்போமா இருக்கு. இந்த டெண்டர் கோகனட்டையோ இல்லை கர்னல் கர்னலை எக்ஸ்ட்ராக்ட் கிரைண்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்யூரிஃபை பண்ணி அந்த மில்க்கு கோகனட் மில்க்கையோ நம்ம நியூட்ரியன் மீடியமாக யூஸ் பண்ணுவோம். எங்கே அப்படின்னா மாடர்ன் மெத்தட் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ராபிகேஷனில் அரல்ஸ் ஏதோ ஒரு செல்லியோ இல்லை டிஷ்யூவையோ கல்ச்சர் பண்ணி என்டையர் பிளான்ட் எடுத்தா ஃபார்ம் பண்ணும்போது இது நியூட்ரியன் மீடியமாக இருக்குது. எதை யூஸ் பண்ணும் அப்படின்னா எம்பிரியாய்டு டெவலப்மெண்ட்டை ஆர் எம்பிரியோ டெவலப்மெண்ட்டை ஒரு பிளான்ட்ஸ் டெவலப்மெண்ட்ஸை ஒரு செல்லில் இல்லை டிஷ்யூவில் இன்யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மீடியம் தான் இந்த கோகனட் மில்காக இருக்குது. இது ரெண்டுமே டூனோ பாக்ஸ் ஐட்டம்ஸாக இருக்கும். எஸ் தேங்க்யூ.